உலகத்தில் 26,000 மக்கள் தொகையை கொண்ட இனமெல்லாம் விடுதலை பெற்றிருக்கிறது. 4 லட்சம் 5 லட்சம் மக்கள் தொகை கொண்ட மக்கள் எல்லாம் விடுதலை பெற்று வாழ்கிறார்கள், தனி தேசமடைந்து வாழ்கிறார்கள். ஏன் சிங்களம் வெறும் 1 கோடி தான், 1 கோடி தான். எங்களை அண்டி உண்டி பிழைக்க வந்தவன், என் முன்னோர்கள் செய்த பிழை போல என் முன்னோர்கள் பேரன்பினாலும் பெருந்தன்மையினாலும் பிழை செய்தார்கள். வெள்ளையர்கள் ஆட்சியின் கீழே விடுதலைக்கு எல்லோரும் போராடினோம், சிங்களர்களும் தமிழர்களும். ஆனால் விடுதலை அவனிடத்திலே வந்தது. இந்திய பெருநிலத்தின் விடுதலைக்கு எல்லோரும் போராடினோம், இந்தியை தாய்மொழியாக கொண்டவன் வந்தது விடுதலை. நாம் 2ந்தர குடிமக்களாக ஆக்கப்பட்டோம். அதை போலவே இலங்கையிலும் சகோதரனிடத்தில் தானே சுதந்திரம் இருக்கிறது என்று நமது முன்னவர்கள் நினைத்ததினால் விளைவு நாம் அடிமையாக்கப்பட்டோம், 2ந்தர குடிமக்களாக்கப்பட்டோம். சிங்கள பௌத்தர்களே நாட்டை ஆள முடியும் என்கிற நிலைக்கு வந்தார்கள். அவர்கள் பௌத்தர்கள் அல்ல, அவர்கள் தெலுங்கு நாயக்கர்கள். சிங்களர்கள் அல்ல, பண்டார நாயக்க, சேன நாயக்க, திச நாயக்க, இவர்களெல்லாம் நாயக்க மன்னர்கள், சிங்கள நாயக்கர்கள். இங்க பேர கொந்தளிப்பான், நீ கொந்தளி, அதுக்காக தான் நான் பேசுறேன். தம்பி, நான் இந்த ஒரு விவேகானந்தர் எங்களுக்கு கற்பிக்கிறார், தம்பி எதுக்காகவும் உண்மையை விட்டு கொடுத்துறாத, உண்மைக்காக எதையும் விட்டு கொடுங்கிறார். நாங்கள் உண்மையை தான் பேசுவோம், ஏனால் சத்தியத்தின் மகன் யாரு, சத்தியமே தன் வாழ் லட்சியாகம வாழ்ந்த தலைவனின் பிள்ளைகள் நாங்கள். சரி, அவன் சிங்கள நாயக்க இல்லைல்ல, அவன் தான் புத்தனை தெய்வமாக ஏற்று பௌத்தத்தை தழுவிட்டான்ல, அப்புறம் புடுங்கிறதுக்காடா வெங்கடாச்சலபதி கோயிலுக்கு வந்தான், அதில் என்ன இருக்கு, என்ன பதில் வச்சிருக்க? ராஜபக்சேயும் சிறிசேனாவும் எதற்காக ஆந்திராவிற்கு வெங்கடாசலபதி கோயிலை கும்பிட வந்தார்? நாங்கள் சகோதர இன மக்கள், ஆந்திராவில் இருக்கிற தெலுங்கர்கள் 1800 முன்னாடி தமிழர்களாக இருந்து தெலுங்கர்களாக மாறியவர்கள். 6ஆம் நூற்றாண்டில் கன்னடம், 10ஆம் நூற்றாண்டில் தெலுங்கு. இந்த தெலுங்கர்கள் சகோதர இன மக்கள் இங்கு வாழ்ந்து பொண்ணு கொடுத்து பொண்ணெடுத்து மண்ணெடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா வழியிலும் உறவோடு பின்னி பிணைந்திருக்கிற இந்த மக்கள் என் இனத்தை கொன்று குவித்த ராஜவரிசே, போர் குற்றவாளி என்று அறிவிக்க வேண்டும் என்று உலக நாடுகளில் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். அந்த ராஜபக்சே ஆந்திராவுக்கு வருகிறார். கனடா பிரதமர் தமிழ் மக்களை கொன்ற ராஜபக்சேயின் ரத்தக்கறி வழிந்த கையை நான் குலுக்க போக மாட்டேன் என்று காமன்வெல்த்துக்கு போக மாட்டேங்கிறார். மாலத்தீவு மொரீசியஸ் அதிபர்கள் போக மாட்டேன் என்கிறார்கள். அருகில் இருக்கிற சகோதர இன மக்கள் சந்திரபாபு நாயுடு ராஜபக்சேயை உள்நுழைய வைத்து வழிபட வைத்து சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுத்தது காரணம் என்ன? சாதி பற்று. வேற என்ன, வேற என்ன? காங்கிரஸ் கட்சியை வீழ்த்துவதை லட்சியமாக கொண்டு தொடங்கப்பட்ட கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், பேரறிஞர் அண்ணாவால். பெருந்தலைவர் காமராஜரை தோற்கடித்தார்கள், அது காமராஜர் செய்த வரலாற்று பிழை. பெரியவர்கள் எல்லாம் கட்சி பணிக்கு போவோம், இளையவர்களை பதவிக்கு கொண்டு வருவோம் என்று அவர் எடுத்த முடிவு காமராஜர் தோற்கல, தோற்கடிக்கப்பட்ட. அவர் முதலமைச்சர் வேட்பாளராக இல்லாமல் வெறும் ஒரு சட்டமன்ற வேட்பாளராக இருந்ததனால் வீழ்த்தப்பட்டார். அது காரணம் தமிழ், இந்திக்கு எதிரான போராட்டம், அதை காங்கிரஸ் எதிர்க்கவில்லை என்கிற மக்களின் கோபம் பெருந்தலைவரை வீழ்த்திட்டது. கருணாநிதி செய்த துரோகம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. பெருந்தலைவர் காமராஜரை ஒருவர் சந்தித்து விட்டு கருணாநிதி அவர்களை சந்திக்கிறார். எங்கே போய் வருகிறீர்கள் என்றார். பெருந்தலைவரை பார்த்து விட்டு வருகிறேன் என்று. இந்த வன்மத்தை வைத்து கொண்டு பெருந்தலைவர் என்கிற பெயர் ஒரு பெருந்தலைவனுக்கு இருக்குது, இதை காலி பண்ணிட்டு ஊராட்சி மன்ற தலைவர்களை எல்லாம் பெருந்தலைவர் என்று அழைக்க வேண்டும் என்று பெயர் வைத்தவர் கருணாநிதி, அவமானப்படுத்தியவர் கருணாநிதி. முன்னெல்லாம் ரஷ்யாவுக்கு எருமை தோலை அனுப்பினோம், இப்போது எருமையவே அனுப்பியிருக்கோம் என்று பேசியவர் கருணாநிதி.
விருதுநகர்ல சிவகாசியிலே கருவாடு விற்கிற சிவகாமியின் சீமந்த புத்திரர் கருணாநிதி என்று பேசியவர் கருணாநிதி, காமராஜ் என்று பேசியவர் கருணாநிதி, சிவகாமியின் சீமந்த புத்திரன். மானங்கட்டு போய் இன்னும் அவர் அந்த கட்சிக்கு அந்த குடும்பத்துக்கு ஓட்டு போட்டுக்கொண்டு ஈன கூட்டம் அலைந்து கொண்டது. வெங்கலம் மாறி இன துரோகிகளை நீங்கள் உலக வரலாற்றை கண்டு எடுக்க முடியாது. என் தலைவனை அறவே கருணாநிதிக்கு பிடிக்கிறது. ஏ நான் தலைவனா அவன் தலைவனா தமிழ் இனத்திற்கு பார், வரலாற்றில் எவன் தலைவன், யார் தலைவன்? இப்ப உன் கட்சியே உன்னை சொல்றதில்லை, உன் மகனை சொல்லிக்கிட்டு இருக்கு. ஸ்டாலின் எழுதி படிக்கும் போதே ஏழு எட்டு பிள்ளையோட படிக்கிற ஸ்டாலின் சொல்லிக்கிட்டு இருக்கு. நான் ஒரு சத்தியம் பேசினேன், எந்த பதவிக்காக என் இனச்சாவை சகித்துக் கொண்டீர்களோ அந்த பதவி உங்கள் வாழ்நாளில் இனி எப்போதும் கிடைக்க விடமாட்டேன் என்று சத்தியம் செய்தேன். அது கிடைக்கல, இப்பவும் சொல்றேன், ஒரு போதும் உங்களை வெல்ல விட மாட்டேன். நான் வெல்வது வீழ்வதல்ல பிரச்சனை, உங்களை வீழ்த்துவதான் எனக்கு இருக்கிற முதன்மை நோக்கம். அறிவிச்சிறந்த பெருமக்கள், அன்பு தம்பிதங்கள் ஆழமாக கவனிக்கணும். எப்ப ஏற்பட்ட அயோக்கிய பயில்கள்? ஈழப்போர் இறுதிக்கட்டம். உங்கள்கிட்ட மனமிட்டு பேசுகிற நாள். பயிற்சி எடுத்துக்கொண்டிருக்கிற போது தலைவர் ஒரு நாற்காலியை போட்டு உட்கார்ந்துருவார். நான் பெரிய ஜிம்முக்கு போனவன், கராத்தக்காரன், நான் போய் பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பத்து முறை இப்படி வரிசையை போய் பத்து முறை திரும்பி சுடணும், நாக்கு தள்ளிடுச்சு, அப்படியே சோர்ந்துட்டேன். இப்போ எங்கள் அண்ணன் உட்கார்ந்துருக்கும்போது ஒருத்தர் அப்படி அங்கே சுற்றி பாதுகாப்புக்கு நிற்கிற ஒரு ஒரு போராளி நடந்து வருவான். வரும்போது அவன் எதையுமே சொல்ல மாட்டான், எங்கள் அண்ணன் குறிப்பறிஞ்சிருவார். நடந்து வந்து டக்குன்னு என் கையை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போயிடுவார். கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு பதுங்கு குழி பங்கல் அதுக்குள்ளே போகும்போது நான் எங்கள் அண்ணன்ட்ட சொல்கிறேன், இங்கே உடல் எடையை குறைக்கணும், ஏன்னா எனக்கு இங்கேருந்து எல்லோரும் சொல்லி அனுப்புறது அண்ணனை உடல் எடையை குறைக்க சொல்லுங்கள், நீங்கள் சொன்னால் கேட்பார். அப்போ நான் குண்டாக இருக்கணும் இவ்வளையே, நோய் ஒன்று இல்லைடா, நோய் என்று இல்லைப்பா அப்படிங்கிறாங்க. இப்போ இல்லைண்ணா, நான் குண்டாக இருந்தால் எல்லா நோயும் வந்துடும் அண்ணான்னு சிரித்தார். இப்போ உடற்பயிற்சி செய்ய எனக்கு நேரம் இல்லை, பாதுகாப்புங்கிறதுல நெருக்கடியாக இருக்குது அப்படின்னு. பாதுகாப்பினை சுற்றி இராணுவம் சூழ்ந்துருக்குறேன். இப்போ கீழே இறங்கும்போது என் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகும்போது சொல்கிறார், இது கூட எனக்கு நல்ல உடற்பயிற்சி தான், வாங்க அப்படின்னு உள்ளே போய் உட்காரும்போது சொல்கிறாரு, கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு ராஜபக்சே இவ்வளவோ தேவலாம். ஆழமாக சிந்திங்க, எவ்வளவு வேதனையின் குரல் என்பதை பாருங்கள். ஏன்னா அவராவது அவர் இனத்துக்கு உண்மையாக இருக்கார். திருப்பி அவர் நினைச்சா நமக்கு செய்யலாம், ஆனால் செய்ய மாட்டார், ஏன்னா என்னை அவருக்கு பிடிக்காது. என்னை எம்ஜிஆர் ஆள் என்று அவர் கருதுவார். கொஞ்ச நேரம் மௌனம். இப்போ நீங்கள் நானாக இருந்து பார்க்கணும். ஒரு இருட்டார உயிருக்கு மேலாக நேசித்த தலைவன், அவன் தம்பி, ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் செய்யலாம் செய்ய மாட்டார். அந்த அம்மையார், ஜெயலலிதா அம்மையார் சொல்கிறார், அவங்க ஆட்சியில் இருக்கும்போது நம்ம ஆட்களை எல்லாம் கைது பண்ணி சிறைப்படுத்தினார்களே ஒழிய எண்ணெயை கண்டுக்கலை, கடல் இல்லையே கண்டுக்கலை. எனக்கு எல்லா பொருள்களும் தடையில்லாமல் வந்து கொண்டிருந்தது. இந்த பொருள்கள் என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன். மருந்து, மாத்திரைகள், பச்சை உடை, அதாவது இந்த சீருடை. என்ன சொல்கிறாங்க, கோடு போடுவதற்கு அங்கே வசதியில்னு நான் போட்டுக்கிறேன். பச்சை துணி உள்ள வரல. அதுக்கு என்ன சொல்கிறாரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க, இறந்த மாவீரர்களுக்கு நான் அன்னை எதுவுமே கொடுக்க முடியறதில்ல. என்னால் ஒரு ஒரு படம் கொடுப்பார், அவங்க படம், தேசிய கொடியே கொடுப்பார், உடுப்போடு புதைப்பார். நான் அதிகபட்சமாக மாவீரர்களுக்கு செய்கிறது இதுதான். அந்த உடுப்போட புதைக்க கூட என்னால் முடியாத நெருக்கடி உருவாயிடுச்சு. ஏன்னா பச்சை துணி வரல.
அரிசி பருப்பு வரல, எரிபொருள் பெட்ரோல் டீசல் வரல. இந்த மருத்துவமனையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நாடு இருட்டில் இருக்குது, நாம் இருட்டில் போயிருக்கோம். ஆனால் மருத்துவமனை போரில் காயம்பட்ட பிள்ளைகளுக்கு நான் மின்சாரம் கொடுக்காமல் எப்படி இருக்க முடியும்? அந்த மின்சாரத்தை பெட்ரோல் டீசல் வச்சு தான் நான் உருவாக்கி கொடுக்குறேன். அந்த பெட்ரோல் டீசல் வரல. ஆனால் அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் இதெல்லாம் தடை இல்லாமல் எனக்கு வந்துக்கிட்டு இருந்துச்சு. எல்லாம் நீங்கள் விளங்கிக்கணும். அவங்க ஆட்சி முடிஞ்சு நம்மால் வந்துட்டார்னு நினைக்கும் போது சுத்தமாக கடலிலேயே இறுக்கி மூடிட்டேன். அவர் நினைச்சா செய்யலாம், ஆனால் செய்ய மாட்டார். அப்புறம் நீண்ட மௌனம். தமிழினத்திற்கு இவர் தான் தலைவர்ன்றாங்களே, அப்படி பார்த்தா எனக்கு அவர் தானே தலைவர். அப்போ நான் கஷ்டப்படுறத அவர் விரும்புகிறாரா? நீங்கள் பேசி பாருங்க. கடல் எல்லையில் ஏதாவது ஒரு ஓரத்தை தளர்த்தி விட சொல்லுங்கள், ஏதாவது ஒரு ஓரத்தை. அதை பேச வந்த என்னை கடைசி வரை கருணாநிதி சந்திக்கலை. பாருங்கள், காலம் எல்லாரும் சொன்னாங்கன்னு அவர் இறந்து போன நிகழ்வுக்கு போனேன். காலம் என்னை கடைசி வரை அவர் முகத்தில் முழிக்கவில்லை, வேறு பக்கம் கூட்டிகிட்டு போயிட்டு. அதாவது தாங்க முடியாத வன்மமும் வெறியோடு நான் இருக்கேன். நீங்கள் எல்லாருமே போயிருங்களேன், எனக்கு அதை பற்றி கவலைப்படலை. நான் நீங்கள் போராடுவேன். நானும் போடு, ஓட்டு போடு, போடாம போவிடு. நான் இங்க பாரு, நான் உனக்கான ஆள் கிடையாது, நான் என் தலைவனுக்கான மகன். நான் அவனுக்கு, அவன் எனக்கு சொன்னது, நான் அவனுக்கு செஞ்ச சத்தியம் செஞ்சுட்டு தான் போவேன்.